தமிழகத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக பரிசோதனை செய்யப்படுபவர்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் வீதம் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்காக ஆர்டி பரிசோதனைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் தமிழகத்தில் இறப்பு வீதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் இதை ஒரு சதவீதத்திற்கும் கீழ் குறைப்பதே அரசின் இலக்கு என்றும் தெரிவித்தார் குணமடைவோர் சதவீதம் புள்ளி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பரிசோதனைகள் செய்யப்படுபவர்களில் எந்த மாவட்டத்திலுமே பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் இதற்காக தமிழக அரசு தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதிக்கப்படுவோரின் வீதத்தை ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் இதனிடையே தமிழகத்தில் இன்று ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்தில் மொத்த பாதிப்பு ஐந்து லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் ஐயாயிரத்து நானூற்று எழுபது பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்தமாக குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்று பத்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று ஐந்தாக உள்ளது சென்னையில் மட்டும் இன்று ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவையில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கும் சேலத்தில் முன்னூற்று பதினோரு பேருக்கும் திருவள்ளூரில் இருநூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்